காலையில் எழுந்திரிச்சதுமே அதர் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பித்தான். அந்த பேப்பரில் ஒரு ஆடை பார்த்தான். கால் சென்டரில் வேகன்சி இருந்தது, அதில் அட்ரஸ் இருந்தது, அப்புறம் நைட் ஷிஃப்ட் ஓன்லி அப்படின்னு இருந்தது. வாக் இன் இன்டர்வியூ ஆஃப்டர் 7. ஓகே, நான் ரொம்ப நாளாக ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன். இது கால் சென்டரில் வேலை தானே? சேலரியும் நல்லா இருக்கு, 30K. ஏன் கூட என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுகளையும் கூட்டிகிட்டு போகிற? அதர் இஷான் அப்புறம் உமங்குக்கு ஃபோன் பண்ணான். ஹலோ டேய், வாட்ஸ்அப்பில் ஒரு ஹேட் அனுப்பியிருக்க. நாங்கள் 3 பேர் இன்றைக்கி அங்கே இன்டர்வியூ போகிறோம். கால் சென்டர்டா, நைட் ஷிஃப்ட், சேலரி கூட 30,000. 30,000? சூப்பர்டா. ஆமாப்பா, நாம 3 பேர் செலக்ட் ஆயிட்டோம்னா அவ்வளோதான். மொத்த சேலரி வந்ததுமே நான் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவேன். ஹட, முதல்ல வேலை கிடைக்கட்டும். சாயந்தரம் 7 மணிக்கு நாங்கள்லாம் அங்கே மீட் பண்ணல, சரியா? நாங்க அங்க வந்துடுறோம். போனை கட் பண்ணதுமே அதர் இன்டர்வியூக்காக ரெடி ஆயிட்டு இருந்தான். சாயந்தரம் 6:30 அவன் ரெடி ஆயிட்டு வீட்டுல இருந்து வெளியில வந்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் போன் பண்ணான். 3 பேருமே வீட்டுல இருந்து கிளம்பினாங்க. சாயந்தரம் கிட்டத்தட்ட 7 மணிக்கு அதர் கால் சென்டருக்கு கிட்ட வந்துட்டான். அதுக்கப்புறம் ஈஷானும் உமங்கும் அங்க வந்து சேர்ந்தாங்க. 3 பேருமே சிகரெட்டை லைட் பண்ணி பஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இது என்ன புது கால் சென்டரா? ஆமாடா, இங்க யாரையுமே காணுமே. யாராவது இங்க வேலை செய்யறாங்களா இல்லையா? எனக்கு என்ன தெரியும், புதுசா கூட இருக்கலாம். நமக்கு என்ன, நமக்கு வேலை பணம் தானே வேணும். முதல்ல வேலையை பத்தி யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலையை பத்தி யோசிங்க. ஓகே ஓகே, சரி நம்ம உள்ள போலாமா? 3 பேரோட சிகரெட்டும் முடிஞ்சது. அப்புறம் அவங்க 3 பேரும் கால் சென்டருக்குள்ளே போனாங்க. அந்த கால் சென்டரில் யாருமே இல்லை. அட, என்ன இது, இங்கே யாருமே இல்லையே. ஒருவேளை ஆட்கள் யாரும் வரலையோ? ஆனால் யார்டில் இருந்துச்சு சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் வந்துருங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் 7 மணி ஆகிறதுக்கு 2 நிமிஷம் இருக்குல்ல. சரி சரி, ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், எல்லோரும் வந்துடுவாங்க. சரி சரி. 3 பேரும் அங்கேயே சேர்ல உட்காந்தாங்க. கடிகாரத்துல 7 மணி ஆனதுமே யாரோ 4 பேர் மெயின் டோர்ல இருந்து உள்ள வந்தாங்க. அவங்க எல்லாம் பாக்கிறதுக்கே விசித்திரமா இருந்தாங்க. அவங்கள ஒருத்தி கேபின்குள்ள போனா, இன்னொருத்தி ரிசப்ஷன்ல உட்காந்துக்கிட்டா, மிச்ச 2 ஆம்பள பசங்க இந்த 3 பேருக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டாங்க. அட அண்ணா, நீங்களும் இங்கேக்கு இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கீங்களா? அந்த ஆளு எந்த ஒரு பதிலுமே சொல்லல. என்னடா இவனுங்களா? சரி விடுறா விடுறா, நம்ம போய் ரிசப்ஷன்ல கேட்டா போகுது. 3 பேரும் ரிசப்ஷன் டெஸ்க்கு போனாங்க. ஒரு நிமிஷம் இங்க கேக்குறீங்களா, நாங்க 3 பேரும் இன்டர்வியூக்காக இங்க வந்திருக்கோம். 3 பேரும் அவங்க அவங்களோட ரெசியூமேஸ் ரிசப்ஷனிஸ்டுக்கு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ரிசப்ஷனிஸ்ட் குரல் கொடுத்தாங்க. அதர் அதர் வேந்திரிச்சு நின்னா. அவன் தன்னோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டு கேபின்குள்ளே போயிட்டு இருந்தான். ஆல் த பெஸ்ட். அதர் ஃபுல் கான்ஃபிடென்ஸோட உள்ள போனான். குட் ஈவினிங் மேம், என்னுடைய பேர் ஆதர் ஷெட்டி, நான் பிகாம் முடிச்சிருக்கேன். அதர்வ் அவனோட ஃபைலை அவங்க பக்கம் தள்ளினான். சேர்ல உட்காந்த அந்த லேடி அதர்வை பார்த்தாங்க. நேம் அதர்வ் ஷெட்டி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், அப்புறம் கடந்த 1 வருஷமா ஜாப தேடிட்டு இருக்க. வாவ், ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மேம்? எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் நீ உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேனும் தெரியும், இஷான் அண்ட் உமங். அதர் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டான். மேம், ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, அப்படின்னா எனக்கு இங்க வேலை கிடைக்குமா? கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதர். அந்த லேடி கையை முன்னாடி நீட்டினாங்க. அதர்வும் ரொம்பவே சந்தோஷமாக கையை குலுக்கினான். அடுத்த நிமிஷமே அந்த லேடியோட கை பேயோட கையாக மாறிடுச்சு. அப்புறம் அந்த அழகான லேடி ரொம்ப அசிங்கமான பேயாக மாறிட்டா. என்னோட கால் சென்டருக்கு உன்னை வரவேற்கிறேன் அதர்வ், இன்னிலிருந்து நீங்க தான் வேலை செய்ய போற பர்மனண்டா. அந்த பேய் தன்னோட நீட்ட கூர்மையான நகங்களை வச்சு
அதர்வோட உடம்ப சொரண்டி விட்டு காயப்படுத்திட்டா. அவனோட உடம்பு ஃபுல்லா ரத்தமயம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பேய் அவன் மேல உட்காந்துக்கிட்டா. உடனே அவனோட கழுத்தை கடிச்சு அவனோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தா. அதர்வ் எதுவுமே பேசாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டான். இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுடா? ஏன் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? அதர்வ் ஒண்ணுமே பேசல. ஈஷானும் கேபின்குள்ள போனான். அந்த பேய் அவங்கிட்டயும் பேசிச்சு. அவ ஈஷானுக்கு கங்கிராச்சுலேட் பண்றப்போ அந்த பேய் அவனுக்கும் அவளோட நிஜஸ்வரூபத்தை காமிச்சிருச்சு. ஈஷான் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த பேய் கதவு கிட்ட வந்து நின்றுச்சு. அப்புறம் அவ தன்னோட கைய ஈஷானோட வயித்துல குத்தி இன்னொரு பக்கம் கொண்டு வந்துட்டான். ஈஷான் துடி துடிச்சு செத்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஈஷானும் அதர்வு பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். இனி மிஞ்சியது உமங் மட்டும்தான். உமங் கவலையா இருந்தான். அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அட, ஏதாவது சொல்லுங்கடா. உள்ள மேடம் என்னடா கேட்டாங்க? டேய், ரெண்டு பேருக்கு என்ன பாம்பு கடிச்சிச்சா என்ன? உமங் உமங் கேபின்குள்ள போனான். அங்க போய் அவனை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான். அந்த பேய் அவங்கிட்டயும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தது. அப்புறம் கங்கிராச்சுலேட் பண்ணினதுமே பேய் தன்னோட வந்துச்சு. அந்த பேய் உமங்கோட உடம்ப கூட நகத்தை வச்சு கீறிட்டா. அப்புறம் அவனோட கழுத்தையும் கடிச்சிட்டா. அந்த பேயோட பல்லுக்கு ரத்தம் இருந்தது. அவ பாக்கறதுக்கே பயங்கரமா இருந்தா. என்னோட கால் சென்டர்ல வேலை செய்யறதுக்கு இஷ்டப்படுறவங்க இன்னும் யாராவது இருக்காங்களா? உமங்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேய் தன்னோட கேபின்ல இருந்து வெளியில வந்தது. வெல்கம். இதை கேட்டதுமே மூணு பேரும் அவங்க அவங்க கழுத்தை தூக்கினாங்க. இப்போ இவங்க மூணு பேரும் கூட பேயிங்களா மாறிட்டாங்க. மூணு பேரோட கண்களும் சிகப்பா இருந்தது. அப்புறம் உடம்பு முழுக்க காயங்களோட இருந்தது. ஃபைனலி நமக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்களுக்கும் வேலை வேணும்னா வாங்க என்னோட கால் சென்டருக்கு. உங்களை வரவேற்கிறேன்.